பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை தொகை மலையில் சமுதாய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கிராமப்புறங்களில் சிறுவர்கள் கஞ்சா பயன்படுத்துவது தடுக்க காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் கரூர் மாவட்ட காவல்துறை குளித்தலை உட்கோட்டம் குளித்தலை காவல் நிலையம் சார்பில் சமுதாய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வைத்து குற்றங்கள் தடுப்பு குறித்தும் மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார். தொடர்ந்து காவல் ஆய்வாளர் உதயகுமார், அனைத்தி மகளிர் காவல் ஆய்வாளர் கலைவாணி, போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அசோகன் ஆகியோர்கள் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் கடைகளுக்கும் வீடுகளுக்கும் சிசிடிவி கேமரா பொது நோக்கத்துடன் வைக்க வேண்டும். பெண்கள் உரிமைகள் பாதுகாத்தல், குழந்தைகள் திருமணம் தடுப்பு, வன்கொடுமை தடுப்பு குறித்தும் விரிவாக பேசப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டும்போது 18 வயது குறைவான சிறுவர்கள் ஓட்டக்கூடாது. அப்படி வாகனத்தை இயக்கும்போது காவல்துறை வாகனத்தின் உரிமையாளர் அல்லது பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். மேலும் உயிரிழப்பு ஏற்பட்டால் வாகனத்தின் உரிமையாளர் அல்லது சிறுவனின் பெற்றோர்களுக்கு சிறை தண்டனை அளிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. சாலை விதிமுறைகளை பின்பற்றி வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் காவல்துறை மூலம் விரிவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார்கள். தொடர்ந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதில் சுங்க கேட்டில் கடை நடத்தி வரும் பெண்களிடம் மது போதையில் ஆண்கள் தகராறு ஈடுபட்டு வருகிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து ஐயர்மலை பகுதியைச் சேர்ந்த வாலிபர் கிராமப்புறங்களில் சிறுவர்கள் பயன்படுத்தும் அளவில் கஞ்சா புழக்கத்தில் உள்ளது. எதனால் சிறுவர்கள் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிகிறது, கஞ்சாவை பயன்படுத்துவதை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மணத்தட்டை பகுதியில் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வளர்த்து வரும் வெள்ளாடுகளை மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை தடுக்கும் வகையிலும் குளித்தலை பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா போல் நகரத்தின் முக்கிய பகுதி எல்லைப் பகுதிகளிலும் காவல்துறை மூலம் சிசிடி கேமரா பொருத்தி குற்ற சம்பவங்கள் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவுன்சிலர்கள் சந்தரு சக்திவேல் கோரிக்கை விடுத்தனர். இந்த கூட்டத்தில் நகராட்சி கவுன்சிலர்கள் மஞ்சு கணேசன், சுகன்யா நவீன், சந்தரு சக்திவேல் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்கள் பிரபாகரன், பாரதி குளித்தலை பாரதி நகர், மலைப்ப நகர், கலப்பு காலனி, மணத்தட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் வியாபாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தோகைமலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வைத்து சிறப்புரை ஆற்றினார். இதில் காவல் ஆய்வாளர் ஜெயராமன், உதவி ஆய்வாளர்கள் பாலசுப்பிரமணியன், ரஷ்யா மற்றும் மதியழகன் ஆகியோர்கள் குற்றம் தடுப்பு குறித்தும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது புதிய சட்டத்தின்படி சட்ட நடவடிக்கை குறித்தும் விரிவாக பேசினார்கள். இதில் தோகைமலை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன். முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு.